வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்து பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். இப்ப இருக்க காலகட்டத்தில் லைட்டா ஒரு மூச்சுத்திணறல் இருக்கு அப்படின்னாலே ஒரு பெருவிதமான பயம் வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு நாற்பட்டு இந்த இரும்பல் இருக்கும், அதே போல இந்த மூச்சுத்திணறல் அடிக்கடி ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் வந்து பல பேர் சிஓபிடி இருக்குன்னு சொன்னாலும் ஒரு விதமான பயம் இப்ப இருக்க காலகட்டத்தில் அதிகப்படியா இருக்கு. இந்த சிஓபிடி எதனால ஏற்படுது? இந்த சிஓபிடியை பிற நோய்களோட எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் மேம்? கண்டிப்பாக. இன்றைய கால சூழ்நிலையில வந்து பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுரையீரல வரக்கூடிய ஆஸ்துமா நோய் இருப்பதை விட இந்த சிஓபிடி நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், யூஸ்வலாக வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் சொல்லுவாங்க, அதுதான் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த சென்னை, மும்பை அது மாதிரி மாநகரங்களில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்மோக்கோ இல்லை டஸ்ட்டோ அந்த மாதிரி வெளியே வரக்கூடிய ஃபேக்டரிஸ்லையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நுரையீரல் நம்ம ஒரு காற்று நம்ம சுவாசிக்கிறோம், காற்று சுவாசித்து அது மூக்கின் வழியாக போய் அதுக்கடுத்து வின் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூச்சு சுவாசக்குழாய் இருக்கும், அதில் போயிட்டு நிறைய கிளைகள் ஆட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காற்று வந்து காற்று அறைகள் இருக்கும், சின்ன சின்ன பேக் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அதுலேருந்து என்னென்னா ரத்த நாளங்கள் நிறைய அதில் இருக்கும். ஸோ அந்த ரத்த நாளங்கள் வழியாக ரத்தத்தின் வழியாக ஆக்சிஜன் உடம்பில் இருக்க எல்லா செல்களுக்கும் எடுத்துகிட்டு போகும், அதுதான் நார்மலான ஒரு விஷயம். ஆனால் இந்த சிஓபிடியில் என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் கேட்ட மாதிரி யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னா, யார் வந்து ரொம்ப க்ரானிக்காக ஸ்மோக் பண்ணுறவங்க, அதிகமாக புகைப்பிடிப்பவர்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ஏன் சிஓபிடி வருது அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி டஸ்ட் அதிகமாக ரொம்ப வந்து பைக்லேயே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம், சிட்டிக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அப்போ வந்து அந்த வாகனங்களில் இருக்க வேண்டிய புகைகளை வந்து நம்ம உள்ளிழுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது, அவங்களுக்கும் இது அதிகமாக வரும். முன்னாடி ரொம்ப சிஓபிடி யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விறகு எரிப்பவர்களுக்கு, விறகு எரித்து சமையல் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து வரும். அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, விறகு எரித்து சமையல் செய்கிறது அவ்வளோ ஒரு கெடுதலான விஷயம் இல்லை, விறகு எரிப்பதற்கு சமையலுக்கென்று தனி விறகுகள் இருக்குது, அது இல்லாமல் சில விறகுகளை வச்சு சிலது தேவையில்லாத புகைகளை வந்து வெளியிடும். ஸோ அந்த மாதிரி புகைகளை அதிகமாக புகை எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஓபிடி வந்து வரும். அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனரிக் சேஞ்சஸ், நம்மள அந்த ஜீன் இருக்குது பார்த்திங்களா, அதில் சேஞ்சஸ் இருக்கும், அதில் சேஞ்ச் ஏற்பட்டு ஆன்டி அல்ஃபா 1 ட்ரிப்சின் அப்படிங்கிற ஒரு புரதம் வந்து குறைபாடு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த சிஓபிடியில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த மூச்சுக்குழாய், அது மாதிரி அந்த மூச்சுக்குழாய்கள்லேருந்து சின்ன சின்ன அந்த குழாய்கள் போகுது பார்த்திங்களா, அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அதோட விட்டம் வந்து என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ள இன்ஃப்ளமேஷன் தாமிதம் ஏற்பட்டு இந்த உள்ள வெளியிலேருந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ளே போகிறப்ப அவங்களுக்கு அந்த தாமிதம் ஏற்பட்டு, நம்ம முன்னாடியே பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், உள்ள சளிச்சவு மாதிரி ஒரு விஷயம். ஸோ அது என்ன செய்யும்னா சுற்றி அது வந்து படர்ந்து போய் அந்த சுவாசக்குழாயோட அந்த விட்டம் வந்து குறைஞ்சி போயிடும். ரொம்ப நேரோவாக இருக்கிறப்ப அவங்களுக்கு உள்ளேயும் காற்று அவ்வளோவா இழுக்க முடியாது, அது மாதிரி உடலில் இருந்து வெளியவும் காற்று அவ்வளோவா வெளி செல்ல முடியாது. இந்த நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே காற்று அறை ஏர் சேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி நம்ம படங்கள்லாம் பார்க்குறப்ப அந்த ஹார்ட் வந்து சுருங்கி விரியுமோ அதே மாதிரி தன்மை இந்த நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று அறைகளுக்கும் உண்டு, ஒரு எலாஸ்டிசிட்டி உண்டு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே வந்து விரிந்த தன்மையிலேயே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா உள்ளே போகிற காற்று அப்படியே அந்த காற்றறைகளில் வந்து தங்கி போயிடும், தங்கி போயிட்டு அதிலிருந்து அடுத்து இரத்த குழாய்களுக்கும் போகாது, வெளியவும் போக முடியாது. ஸோ லேட்டரான ஸ்டேஜில் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும், இதுதான் இந்த சிஓபிடியில். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன, உள்ளேயும் காற்று இழுக்க முடியல, வெளியும் காற்று விட முடியலன்னா இந்த பிராங்கியல் ஆஸ்துமா மாதிரி எடுத்தவுடனே பெரிய சிம்டம்ஸ் வந்து தெரியாது. நார்மலாகவே இவங்களுக்கு என்ன இருக்கும்னா ஃபஸ்ட்டு இந்த தும்மல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அதையும் அவங்க அது வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும், அதையும் அவங்க சரியாக ட்ரீட் பண்ண முடியலன்னா மூச்சு விடுவதில் சிரமம் இருக்குங்குவாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு மூச்சில் விடுவதில் சிரமம் இருக்குங்குவாங்க, பட் ஆனால் நம்ம யூஸ்வலாக ஆஸ்கல்டே நம்ம ஸ்ட்ரெத் வச்சு பார்க்குறப்பெல்லாம் அவ்வளோவா தெரியாது, ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க, பிராங்கியல் ஆஸ்துமாக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ நவீன மருத்துவத்தில் பிராங்கியல் ஆஸ்துமாக்குரியது என்னென்னா அந்த டைலட்டேஷன், ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அது நெபுலைசர்ஸ் பஃப் ஆனாலும் இது என்ன செய்யும், அப்பப்போ வந்து அதை விளக்கி மட்டும் விட்டுட்டு அந்த விட்டத்தோட அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறுகிய தன்மையை விளக்கி மட்டும் விடும். ஸோ அப்பொழுதுக்கே அவங்களுக்கு ஒரு டெம்பரவரியாக வந்து ஓகே அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு அந்த கடினத்துவம் இல்லாமல் இருக்கும், திருப்பி அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பாதை வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரீஅக்கர் ஆகிக்கிட்டே இருக்கும், ட்ரீட்மெண்ட் வந்து தவறான வழிகளில் போயிட்டுருக்கும்.
ஸோ அப்படி இது பண்ண முடியாத நேரத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பசிங்கிறது சரியாக இருக்காது. கண்டிப்பாக சிஓபிடி இருக்க அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமிக்காக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரத்தத்தில் ஆக்சிஜனும் கம்மியாகிறப்ப ஹீமோக்ளோபினும் கம்மியாகும். நார்மலாக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா உடல் எளைச்சு காணப்படுவாங்க, வெளுத்து காணப்படுவாங்க. ஒரு படிக்கட்டி ஏறினாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சு வாங்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஸோ அதையும் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு வெளிப்பகுதியில் ஒரு லேயர்மாக இருக்கும், அதில் நீர் கோர்க்கிறது, வயிற்றில் நீர் கோர்க்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். நான் யூஸ்வலாக சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த α1 ஆன்டிட்ரிப்சின் ப்ரோட்டீன் அப்படின்னா அதோட டிஃபிஷியன்சி, இது வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னா, யூஸ்வலாக இந்த புரதம் வந்து எதற்கு நன்மை அப்படின்னா, நம்ம நுரையீரல் வந்து நல்லா செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புரதம் வந்து ஒரு சிறந்த காரணம். இந்த புரதம் வந்து எங்கே வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா, கல்லீரலில் தான் இந்த புரதம் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ கல்லீரலில் உற்பத்தி கல்லீரலில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கப்ப இந்த உற்பத்தி ஆகக்கூடிய புரதம் வந்து நல்ல ஒரு ஷேப்பில் இருக்காது. அது ரத்தத்தின் வழியாக ட்ராவல் ஆகி லங்ஸுக்கு போகக்கூடிய அளவில் அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும் அந்த புரதத்திற்கு. ஸோ அந்த அந்த ஏற்படக்கூடிய அந்த வடிவத்தில் குறைபாடுகள் ஏற்படுறப்ப அது நகர முடியாமல் கல்லீரலையே நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நுரையீரல் வந்து பாதுகாக்க முடியாமல் இந்த COPD அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இந்த COPD பிராங்கைட்டிஸும் கிடையாது, அதே மாதிரி எம்ஃபைசிமாவும் கிடையாது. நம்ம யூஸ்வலாக பிராங்கியல் ஆஸ்துமாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப கேட்போம், நிறைய நம்ம நேயர்கள் கேட்குறப்ப கூட உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஆஸ்துமா இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி இது எப்படி வருது அப்படின்னா, இந்த ட்ரிப்சின் வந்து ஏதோ ஒரு காரணங்களால், அவங்க வந்து நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். ஸோ கல்லீரல் அவர்களுக்கு பாதிக்கப்படுறப்ப, அதே மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் பியால் கல்லீரல் பாதிக்கப்படுறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த புரதத்தில் வந்து குறைபாடுகள் ஏற்படும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த COPD வரும். ஆனால் யூஸ்வலாக இது இந்த COPDங்கிறது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து இதாகாது, பிராங்கியல் ஆஸ்துமா மாதிரி. ஆனால் ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி அதிகமாக ஆல்கோஹால் எடுத்தோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணுறதோ, இல்லை இந்த மாதிரி ரொம்ப நம்ம நுரையீரலுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய எக்ஸ்போஷர் இருக்க ஃபேக்டீரியஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜீனில் வந்து இந்த மியூட்டேஷன் திரிவு நிலை வந்து ஏற்பட்டுரும். ஏன்னா அப்படின்னா இங்கேருந்து கல்லீரல்லேருந்து நுரையீரலுக்கு போகாமல் போகாமல் அந்த புரதம் வந்து ஓகே அது ஜீன்லேயே மாறுபாடுகளை ஏற்படுத்தி விட்டோம். அப்போ அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அந்த புரதம் நுரையீரலுக்கு போகக்கூடிய தன்மை கம்மியாயிடும், இருக்கவே இருக்காது, குறைபாடுகள் ஏற்பட்டுரும். அப்போ அந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க பிராங்கியல் ஆஸ்துமாவாக ட்ராவல் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். இது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா COPD வந்து பிராங்கியல் ஆஸ்துமாவாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதை இந்த ஜென்ரேஷன்லேயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தர் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக மூவ் ஆகாது. ஓகே மேம், நிறைய தகவல் டாக்டர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மாரி சரி, தேனில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? நான் தம்பி பேரனுக்கு கேட்றேன்மா. ஓகே, அவங்களோட வயசுமா? நான் 4 வயசு. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. பிரச்சனைகள் இருக்கனால அந்த குழந்தைக்கு வந்து மன அழுத்தம், நம்ம நினைக்கிறோம் வயதானவர்களுக்கு தான் மன அழுத்தம் ஒரு குறைபாடெல்லாம் இருக்கும்னு, அந்த குழந்தைக்கும் சில விஷயம் இருக்கும். ஸோ அதனால என்னென்னா அந்த குழந்தைக்கு ஸ்பீச் வந்து அவ்வளோ வராமல் இருக்கும், மோஸ்ட் ப்ராப்ளி அதுதானே தவிர வேறு காரணங்கள் நீங்கள் அன்றைய சொன்ன சூழ்நிலையிலே காரணங்கள் இருக்காது. அதற்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வாணி கிருதம் அப்படிங்கிற நெய் வந்து கொடுக்க சொன்னேன். ஸோ இந்த நெய் வந்து நார்மலாக எல்லா சித்த ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும். குழந்தையோட எடை எவ்வளோ இருக்குமா? ஹலோ, பையன் எடை எவ்வளோ இருக்காங்க, வெயிட் எவ்வளோ இருக்காங்கம்மா? திருநெல்வேலியிலும் வந்து சித்தா ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கு, அங்க வந்து வாணி கிருதம் பாருங்க. சப்போஸ் 10 கிலோல இருந்து 15 கிலோ வரைக்கும் எடை இருந்தாரு அப்படின்னா 5 ml கொடுங்க. 15 கிலோல இருந்து 20 கிலோ வரைக்கும் எடை இருந்தாரு அப்படின்னா 1 7 ml வந்து கொடுங்க. இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம யூஸ்வலாக பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அஸ்தமா அதாவது உதயம் ஆவதற்கு ஒரு மணி நேரம் அதே மாதிரி 36 நிமிடங்களுக்கு முன்னாடி இருக்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம். அதே மாதிரி சூரியன் உதயமாவதற்கு 48 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த நீங்கள் வந்து ஏன்னா எல்லாரும் பார்த்தா பொதுவாக சொல்லுவாங்க 3:30 to 5 அப்படின்லாம் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 48 நிமிடம் தான். நான் சொன்ன இந்த டைத்துக்குள்ளே அந்த குழந்தையை எழுப்பிட்டு கொஞ்சம் ப்ரெஷ்லாம் பண்ண வச்சுட்டு முகத்தில் நல்லா தொடச்சி விட்டுட்டு இந்த நெய்யை கொடுத்துட்டு கொஞ்சம் பேச்சு கொடுக்க சொல்லுங்கள். பேச்சு கொடுங்க, வெறும் 40 நாள் இதை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா பேச ஆரம்பிச்சிருவார். அந்த திக்குவாய் அந்த மாதிரி இருக்குது, அந்த ஒரு என்ன சொல்கிறது ஸ்டாமரிங்காக இருக்கிறது, அதெல்லாம் கண்டிப்பாக சரியாயிடும். ஆனால் இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெலட்டோனின் செரட்டோனின் செக்ரீஷன்லாம் வந்து சீராக வந்து அந்த உடம்புக்குள்ளே இருக்க அந்த சர்க்காடியல் ரிதம் மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி மாற ஆரம்பிக்கிறப்ப நம்ம யூஸ்வலாக இந்த டைத்தில் எந்த குழந்தைகள் எந்திரிச்சு படிக்குதுகளோ இந்த டைத்தில் என்ன வேலைகள் நம்ம செய்கிறோமோ அது பர்ஃபெக்டாக முடியும். அது நரம்புகளை வந்து நல்லா தூண்டு வச்சு சரியான வழியில் வந்து போக செய்யும். ஸோ அந்த டைத்தில் வந்து இந்த குழந்தைக்கு பண்ணுங்கள், அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை பண்ணி முடித்த உடனே குழந்தைய தூங்க வச்சிடாதீங்க, ஏதாவது விளையாட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே கூட தூங்க வைங்க. நன்றிம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் காயத்ரி. எங்க இருந்து கால் பண்றீங்க காயத்ரி? தர்மபுரியில இருந்து கால் பண்றோம். ஓகே, ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான். உங்க வயசு? 24. ஓகே ஃபைன்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, கொஞ்சம் சத்தமா பேசலாம். ஹலோ, வணக்கம் காயத்ரி, சொல்லுங்கம்மா. நம்ம எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா. நோ பேபி இல்ல. ஓகே. பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. 4 மந்த்துக்கு முன்னாடி பீரியட்ஸ் ஆகவே இல்ல, 3 மந்த் ஆயும். ஹாஸ்பிடல் போனும், டேப்லெட் கொடுத்தப்புறம் தான் பீரியட்ஸ் ஆச்சு. ஓகே. அதுக்கு அப்புறம் 4 மாசம் ரெகுலரா ஆயிட்டு இருந்துச்சு, இப்போ 2 மந்த் ஆச்சு, இன்னும் பீரியட்ஸ் ஆகல. அதுக்காக தான் கேக்குறேன். காயத்ரி, திருமணத்திற்கு முன்னாடி உங்க பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததா? ஆரம்பிச்சது ஒரு 1 இயருக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. மறுபடியும் இப்ப மார்ச் மந்த் அந்த மாதிரி ஆச்சு, மறுபடியும் இப்போ. ஓகே ஓகே. இப்ப நீர்க்கட்டிகள் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. ஆமா. நீர்க்கட்டிகள் ஏதாவது சொல்லக்கூடிய அளவுகள்ல சொல்லிருக்காங்களா? சும்மா லைட்டா இருக்கு, ஓவரீஸ்ல லைட்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. வேற கருப்பை அகப்படலம்லாம் நார்மலா இருக்காமா? எண்டோமெட்ரியல் திக்னிங்லாம் நார்மலா இருக்கு? அதெல்லாம் நார்மலா இருக்கும் சொல்லுங்க. கர்ப்பப்பையிலயோ சினப்பையிலயோ வீக்கங்கள் எதுவும் ஏற்படல? இல்ல, அதெல்லாம். ஓகே. அதுக்கு அப்புறம் தைராய்டு ஹார்மோன் நார்மலா லெவல்ல இருக்கு? நல்லா செக் பண்ணாங்க, நார்மலா இருக்குன்னு சொல்லுங்க. புரோலாக்டின் நார்மலா இருக்காமா? ம். சோ இதெல்லாம் நார்மலா இருக்கு. இப்போதான் பிசிஓஎஸ் அந்த மாதிரி இருக்கு, லைட்டா இருக்கு. அதாவது விஷுவலா உங்களுக்கு எதுவும் தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 14th நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகி வரணும். சோ அந்த மாதிரி வராம சுற்றி வந்து ஃபாலிக்கல்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர உங்களுக்கு எதுவும் வந்து டாமினண்ட்டாக எதுவும் ஒரு பிரச்சனை வந்து தெரில. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்கும், 1 சென்டிமீட்டர் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் மருத்துவர்கள் சொல்லலை இல்லை காயத்ரி? ஆ, சொல்லுங்க. அந்த மாதிரி அளவுகள் எதுவும் சொல்லலை இல்லைம்மா? அளவுகள் எதுவும் சொல்லலை. ஓகே. உடல் பருமன் ஏற்பட்டிருக்கா? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் எதுவும் ஏற்படலை. அப்போ நீங்கள் உணவு முறை என்னம்மா? 48 kg தான் இருக்கேன். ஓகே ஓகே. உங்கள் ஹைட்க்கு நீங்கள் அது நார்மலாக தானே இருக்கீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா? அப்போ நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். உணவில் வந்து பார்த்தீங்கன்னா எல் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. எல் சார்ந்த உணவுகள் எடுக்கிறப்போ உங்களுக்கு உடம்புக்கு ஃபோலிக் ஆசிடும் வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனும் இதாகும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்
சரியான அளவுகளில் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொதல் 14 நாட்கள், இப்போ நீங்கள் பிசிஓஎஸில் இருக்கவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் எதனால இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் டிஃபிஷியன்சி தான் இருக்கும். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் தான் ப்ரொஜெஸ்டான் பிரச்சனையாகி அடினோமையோசஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ உங்களை மாதிரி காலகட்டத்தில் ஈஸ்ட்ரோஜன் தான் குறைபாடாக இருக்கும். ஸோ அதற்கு நீங்கள் எல் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சமையலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹார்மோனல் பேஸ்டு நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதையே நீங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் அடைஞ்சிடும், அந்த ஹார்மோனை வந்து இயற்கையாக வந்து சுரக்க வைக்காது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது மாதிரி இயற்கை முறையில் நல்ல சித மருந்துகள் இருக்குது, அதுவும் உங்கள் நாடிக்கேற்றவாறு வந்து நீங்கள் அந்த மருந்துகளை எடுக்கிறப்ப கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குமா. மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்கம்மா, அதுவே போதுமானது. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஆ மேடம், நான் திருச்சிலிருந்து ஜீவா பேசுறேன் மேடம். ஓகே ஜீவா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? ஆ ஏஜ் 40 மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஆ மேடம், எனக்கு ஒரு வருஷமா சளி பிரச்சனை இருக்கு மேடம். ஓகே. மூக்குல இருந்து சளி வெளியே வருதா? நல்லா இருமல் இருக்காமா? நீங்க சொல்லக்கூடிய குறிகுணங்கள் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வந்து பாத்தீங்கன்னா PNS சொல்லுவாங்க, பாரா நசல் சைனசைட்டிஸ். கூச்சம் இருக்கு, திருப்பி வந்து ரத்தம் வந்து இருதயத்தை நோக்கி வந்து சீரா போகல அப்படிங்கறது தான் காரணமா இருக்கும். அது என்ன காரணம்னா மேபி நீங்க அவ்வளோ சரியா நடக்காம இருக்கலாம், இல்லைன்னா கால் கெண்டச்சதை இருக்கு பாத்தீங்களா, அவ்வளோவா ரொம்ப நடக்காதவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மசில் வந்து தளர்வு கொடுக்காது, அது வந்து சுருங்கி விரிகிற தன்மை உடையது. நம்ம ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணுதோ அதே வேலையை கீழே இருந்து மேல பிளட் போறதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து காஃப் மசில் தான். ஸோ அது தளர்ந்து இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் திருப்பி மேலே போகாது, நம்மளுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூச்சம் மாதிரி இருக்கும், நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வலிகள் போன்ற பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெயை மட்டும் லைட்டாக சூடு பண்ணிட்டு அந்த காஃப் மசில்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள், அது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். பட் அதற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பேரானசல் சைனசைட்டிஸ், அதாவது இந்த சைனசைட்டிஸ்க்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. இது க்ரானிக், முன்னாடியே வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் போயிருக்கலாம், இல்லை தலை துவட்டிட்டு தலை குளிச்சுட்டு சரியாக துவட்டாம அந்த நீர் வந்து தலையிலேருந்து இந்த சைனஸ் ஏரியாவில் வந்து இறங்கி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிருக்கலாம். அதை நம்ம என்ன செய்கிறது, நீங்களாக வந்து ஒரு ஏதாவது மாத்திரைகள் வாங்கி போடுறது என்ன ஆகும், அப்பொழுதுக்கு உங்களுக்கு சரியாகும், சரியாகி அப்படியே அப்படியே சரியாகி உள்ள அந்த கழிவுகள் அப்படியே தங்கும் விஷயத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தலைவலி, இந்த எப்பயும் நம்ம பேசுகிறப்ப ஏதோ சளியை தொண்டையில் வச்சுட்டு பேசுகிற மாதிரி இந்த மாதிரி குறிகுணங்கள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த சளியை முழுவதும் வெளியே எடுக்கிற மாதிரி நம்ம உள்ள மருந்துகள் கொடுக்குறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி வெளியே வரும்மா. வரும் 14 தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் விசிட் வர்றேன். முடிஞ்சால் நீங்கள் சிபிசின்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதே மாதிரி ஏஇசி, இந்த ரெண்டு டெஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்க. நன்றிம்மா. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மூச்சு திணறல் இருந்துச்சு மேடம் எங்களுக்கு. ஓகேம்மா, உங்களுக்கு பேர் என்னம்மா? மூச்சு திணறல் இருந்துச்சு. ஓகே ஃபைன்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கடலூர் மேடம். ஓகே, உங்கள் வயசு என்னம்மா? 39 மேடம். பேசலாமா, டாக்டர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்மா. மூச்சு திணறல் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சுங்க மேடம். ஓகேம்மா. டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம், வால்வு சுருங்கி போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இருதயத்தோட வால்வு சுருங்கி போயிருக்குங்கிறாங்க. மேடம் சரிம்மா. டாக்டர்கிட்ட காமிச்சோம், மாத்திரை எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே.
டாக்டர் போயிட்டு போயிட்டு வரோம், மாத்திரை தான் மேடம் எழுதி கொடுக்குறாங்க. ஒரு ஜிக்மர்ல ஆபரேஷன் எப்போ பண்ணணும்னு இருக்காங்க? 6 வாரம் கழிச்சு பண்ணணும்னு சொன்னாங்க. 5-4 வாரம் முடிஞ்சிருக்கு. ஓகேம்மா, எக்கோ எடுத்து பார்த்தாங்களா உங்களுக்கு? எக்கோ டெஸ்ட் பார்த்தாங்க மேடம். அதுல இந்த EF ஒரு வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க? ஏதாவது சதவீதம் சொன்னாங்களா உங்களுக்கு? 30%, 40% அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க மேடம், சீட்ல எழுதி அட்டையில எழுதி பாருங்க அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ 60 இருக்கா அந்த மாதிரி பாருங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இருதயத்துக்கு வந்து அந்த போகக்கூடிய ரத்த ஓட்டம், இருதய தசைகளுக்கு போகக்கூடிய ரத்தம் சொல்றாங்க மேடம். இல்லை வேற வேற விஷயம் இருக்குமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து கம்மியாச்சுன்னா அது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவாங்க, அதுலேயும் மூச்சு திணறல் வரும். அதே மாதிரி இந்த இருதயத்திலேருந்து வெளியே வந்து போகக்கூடிய ரத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது சில சமயம் எப்படி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எதிர்கழிக்குது அந்த மாதிரி மேலே நோக்கி வரும். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் மூச்சு விடுவதில் வந்து பிரச்சனை இருக்கும். வால்வு சுருங்கி போய் இருந்தது அந்த மூடுறது இது சரியாக இல்லைனாலும் அதுலேயும் மூச்சு விடும், மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து பின்னோக்கி உடல் முழுதும் வந்து பாயும். ஸோ நிறைய காரணங்கள் இருக்கு, உங்களுக்கு எந்த வகையான காரணங்கள் தெரியல. ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க, அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வயசு 45. ஓகேம்மா, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? எனக்காக தான் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, வணக்கம், சொல்லுங்க. இடது பக்கமா அந்த மார்பகமா வலிச்சுக்கிட்டே இருக்கு மேடம், எப்ப பார்த்தாலும். ஓகே, எவ்வளவு காலமா இருக்கு? இது ஒரு 2 வருஷமாவே இருக்கு. சரி, போயிட்டு பாத்துக்கிறேன், இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஓகே, எதுவுமே இல்லை, நல்லா இருக்குதுன்றாங்க, ஆனா கேஸ் டபுள் சொல்றாங்க. ஓகே, ஆனா நைட் ஆனாதான் அதிகமா வலிக்குது. ஓகே, மாதவிடாய் எல்லாம் சீரா இருக்காமா? பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கா? அதெல்லாம் கரெக்டா இருக்கு மேடம். ஓகே, நைட் எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்கம்மா? கடை இரவு உணவு 8:30 சாப்பிடுறோம். 8:30 ஆகுதா 9:00 ஆகுதா? இல்ல இல்ல, 8:30 இது ரெண்டு டைம் தான். ஓகே, என்ன சாப்பிடுறீங்க இரவு? நைட்ல வந்து இட்லி தான் சாப்பிடுவோம் மேடம். இட்லி மட்டும் தான் சாப்பிடுவீங்க, வேற எதுவும் சாப்பிடுறது இல்ல? இல்ல, இட்லி மட்டும் தான். 8:30 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுறேன். என்ன வேலை செய்வீங்க இரவு? வெளியே மாடுல இருக்கு மேடம், மாடு கண்ணுக்குட்டி கட்டுறது இதெல்லாம் செய்வேன். ஓகே, அதோட சாமெல்லாம் ஏற கட்டிட்டு பெருகிட்டு அது வரைக்கும் அவங்கதான் படுக்கிற வேலை தான் மேடம். சரி, ஓகேம்மா. அதாவதுமா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யூஸ்வலாக வந்து யாரானாலும் அவங்க வந்து நோய் இருக்கிறவங்களானும் சரி, இரவு சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு சாப்பிடுவது, சமைத்த உணவு சாப்பிடுவது அவ்வளோ நல்லது கிடையவே கிடையாது. நம்ம முன்னோர்கள் முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏதாவது பழையதை வந்து குடிச்சிட்டு போவாங்க, காட்டுக்கு போகிறதோ இல்லை வயல்களுக்கு போகிறதோ இல்லை மாடு மேய்க்கிறதோ அந்த மாதிரிலாம் இது பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து அந்த மாடு வர்றது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் வேலை முடிச்சுட்டு வர்றது, இல்லை அறுவடை பண்ணிட்டு இந்த வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க, வந்தோடனே குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதோட முடிஞ்சிடும் அவங்க உணவு. ஸோ அது கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 முடிஞ்சிடும், 7:30 இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்களோட வாழ்வு இருந்தது. என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட பயன்பாடு இரவில் அதிகமாக வர ஆரம்பிச்சதோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் அப்படிங்கிறது அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்னா நம்ம சாப்பிட்ற டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிடும். யூஸ்வலாக நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தொடர்ந்து வேலை செய்யும், ஆனால் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இதோட வேலை அதிகமாக செய்ய வேண்டிய நேரம் வந்து ஒரு டைம் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலோட வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரம் தான். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம உணவு குழாய்க்கு வேலை செய்ய கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து அவ்வளோவா நம்ம செய்யக்கூடாது. அதனால தான் இரவில் வந்து அந்த 6:30 முன்னாடி வந்து உணவு சாப்பிட்றது, இல்லை இரவில் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டு சீக்கிரம் படுப்பாங்க. நீங்கள் என்ன நம்ம என்ன செய்கிறோம், அந்த டயத்தையும் மீறி நம்ம அந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு உடனே கடினமான வேலைகள், ஃபஸ்ட்டு அது பசிக்காமல் தான் நம்ம சாப்பிடுவோம். எல்லோரும் சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் பசிச்சு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு, ஏன்னா நம்ம ஒரு டைம் செட் பண்ணிக்கிட்டோம் இந்தந்த நேரத்தில். ஏன்னா சில மருத்துவ முறைகள் அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை பிரித்து இது பண்ணுங்கள், இந்த டயத்தில் இப்படியே சாப்பிட்டாகணும், சாப்பிட்லேன்னா தான் அல்சர் வருது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு வேலைக்கு சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்து அல்சர் வருது.
ஆனால் அல்சர் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி முறையான அந்த பசி இல்லாமல் இல்லை மற்ற வேலைகள் இருக்குதுன்னு வேக வேகமாக சாப்பிட்றது, ரொம்ப அந்த நேரத்தில் எண்ணெய் சார்ந்த உணவுகள், இட்லி ஓகே நல்ல உணவு தான், பிரச்சனை கிடையாது, பட் அதற்கு எடுக்கக்கூடிய இந்த சட்னி, அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், காரம், இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே முறையான சீரணம் இருக்காது. அந்த நேரத்தில் அந்த உணவை செரிக்கக்கூடிய சில என்சைம்கள், நொதிகள் இருக்குது, அது அந்த நேரத்தில் அவ்வளோவா வரவே வராது. இதை பண்ணிவிட்டு நம்ம ஹார்டாக இது பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த வயிற்றுக்கும் இந்த உணவு குழாய்க்கும் நடுவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூடி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மூடி நாளடைவில் வந்து என்ன சொன்னால் தொய்வு ஏற்பட்டு போய் சரியாக மூடாது. அப்போ இந்த பாதியாக இருக்க அந்த காரத்தோடு சேர்ந்த அந்த அறகுறையாக சேர்ந்த செரிமானமாகாத உணவுகள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உணவு குழாய்களில் வந்து மேலே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து வந்து அங்கே வந்து ஒரு அரிப்புகளை ஏற்பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நெஞ்சு வலி வரும், ஒரு ஏதோ குத்தல் வலி வரும் மார்பு பகுதியில், இடது பகுதியில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுவதில் வந்து சிரமம் ஏற்படும். நல்லா ஒரு இழுத்து ஒரு பெருமூச்சு விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஓரளவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதையும் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணலைன்னா எப்படி மற்ற உடல் உறுப்புகளில் ஹெர்னியான்னு ஒன்று சொல்லுவோம் வர்ற மாதிரி, இந்த உணவு குழாய் வந்து கீழே வந்து அந்த அடிவை அந்த வயிறோட கீழே கொஞ்சம் கீழே இறங்கி அங்கே வந்து ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு உணவை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இப்பொழுதுக்கு நீங்கள் உணவில் வந்து துவர்ப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. அத்தி பிஞ்சு வந்து கூட்டு வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. கொய்யா கொழுந்து இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி கஷாயம் வச்சு குடிங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கொஞ்சம் வந்து அந்த உள்ள புண்கள் தாபிதம் ஏற்பட்டிருப்பது குறைய ஆரம்பிக்கும். உணவு முறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீர் பண்ணிவிட்டு சில மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த மூச்சு விடுவதில் ஃப்ரீயாக இருக்கிறது, அந்த குத்தல் வலி எதுவுமே இருக்காதுமா சரியாக போயிடும். ஸோ நான் அந்த சொன்ன இந்த உணவு முறை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வரும் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளூரில் ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலோட கிளை இது வந்து திருவள்ளூரில் இருக்குது. நான் காலை முதல் மாலை இருப்பேன். நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் அதர் வரைக்கும் இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை வந்து நேரில் பாருங்கள். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பொண்ணுக்கு பொண்ணு பத்தி கேக்கறங்க. அவங்க வயசு என்னம்மா? அவங்க வயசு வந்து 43. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. மூணு குழந்தை இருக்கு, ரெண்டாவது ரெட்டை குழந்தை பிறந்து அவங்களுக்கு 12 வயசு முடிஞ்சிருச்சு. பச்சை இருக்கு. ஓகேம்மா, இந்த ஒரு வருஷமா பீரியட் ப்ராப்ளமா இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருக்கும்மா? அதுனா அது ஒரு இப்போ பீரியட் ஓடனா வந்து 15 நாள் 20 நாளைக்கு உள்ள வந்துடுது, அப்படி இல்லைன்னா 2 மாசம் 3 மாசம் ஆகுது. ஓகே, அது வந்து இந்த தடவைலாம் வந்து ஒரு 35 நாள் போச்சு மேடம். போய் அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தா, போய் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அதுமா வந்து கர்ப்பப்பையில லேசா சதை வளர்ந்துருச்சுமா, அதனாலதான் மிஸ்டேக் அப்படின்னாங்க. இப்ப மாத்திரை கொடுத்து இப்ப நின்றுச்சுது. இப்ப மறுபடியும் 10 நாள் மாத்திரை எழுதி கொடுத்துக்கிறாங்க. அது எதுவும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வேற எதுவும் மிஸ்டேக் இல்லம்மா, இந்த சதை வந்து தானா கறந்து யூரின்லயே வந்தாலும் வந்துரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகே, நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் பாலிப், எண்டோமெட்ரியல் பாலிப் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா கருப்பை அகப்படலம் இருக்கு பாத்தீங்களா, யூஸ்வலா குழந்தைகள் வந்து உட்கார்ற இடம், அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு மாதிரி முடிச்சு மாதிரி வந்து வரும், அது எண்டோமெட்ரியல் பாலிப் வந்து வரும். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னாங்கம்மா, சைஸ் ஏதாவது சொன்னாங்களா? இருக்குது, இது கரஞ்சிரும் அப்படின்னாங்க. கரஞ்சு யூரின்ல வரும். ஓகேம்மா, யூஸ்வலா ஆனா அது கரைஞ்சு யூரின்ல வரும் அப்படிங்கிறத விட நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மருந்துகள் உங்க மருத்துவர்கள் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க எடுத்துட்டு திருப்பி கரைஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துக்கோங்க. ஸ்கேன் பண்ணி எண்டோமெட்ரியல் பாலிப் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை திருப்பி இப்பொழுதுக்கு நம்ம ப்ளீடிங் மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா திருப்பி ஃபியூச்சர்ல அந்த ப்ளீடிங் அதிகமாக வர்றது இல்லை ப்ளீடிங் வராம இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக தான் வரும். ஏன்னா பலர் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் ஓகே இது ஒன்றும் பண்ணாதுங்கிறாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப முத்தி போன பிறகு கர்ப்பப்பையை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க. நம்ம சித்த மருத்துவத்தில் இதற்கு அற்புதமான மருந்துகள் இருக்குது. நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய மருந்துகளையே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவ முறைகளானாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் எண்டோமெட்ரியல் பாலிப் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது நல்லதுமா. இருப்பினும் கர்ப்பப்பை வந்து அந்த கழிவுகளை வெளியெடுக்க ஒரு 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சில எண்ணெய்கள் இருக்குது, அதை நீங்கள் எடுக்கிறப்ப அந்த கழிவுகள் வெளியே வரப்ப ஃப்யூச்சரில் அந்த மைல்டாக இருக்க அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராமல் இருக்கும், இந்த மாதிரி பாலிப்புகளும் வராமல் இருக்கும்மா. நன்றி.
இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிவோபடி சார்ந்த பல விதமான கேள்விகளை டாக்டர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். மேம், சிவோபடி பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்க இந்த ஜென்ரேஷன்லனால அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆஸ்மாவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாறுறதை விட இதற்கான ஒரு தீர்வுன்றத விட இது வராம எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்ற கேள்வி பல பேர் மத்தியில் இருக்கும். சிவோபடி வரலன்னா என்னென்ன விஷயங்களை பண்ணாம இருக்கணும்? கண்டிப்பா, அதாவது சூப்பர்ஃபிஷியலா மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொல்யூஷன் இருக்கிற இடத்துல ஒன்று வேலை, அந்த வேலை தான் நான் செஞ்சு ஆகணும் அப்படின்னா மாஸ்க், மாஸ்க்னா எல்லா மாஸ்க்கும் இல்லை, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் மாஸ்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அங்கேருந்து வருது, அதோட மைக் அளவுகள் எவ்வளோ இருக்குது, நானோ பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குது, அதற்கேற்ற மாதிரி மாஸ்க் வந்து யூஸ் பண்ணும். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்க வந்து பார்க்கணும். ஆனால் பொதுவாக எல்லோருக்கும் நம்ம எப்போ பார்த்தாலும் மாஸ்க் போட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மேபி அங்கே ஒரு இன்ஃபெக்டடானவங்க வரலாம், அதன் மூலம் நமக்கு வரலாம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம உடம்புக்குள்ளே எவ்வளோக்கு டெவலப் பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஹியூமரல் இம்யூனிட்டின்னு இருக்குது. ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் வந்து பெருசாக வந்து ஆன்டிபாடிஸ்லாம் வந்து எதுவும் டெவலப் ஆகாது. இப்போ ஒரு யூஸ்வலாக நான் இப்போ நம்ம கர்ப்பப்பைய பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அடினோமயோசிஸ் பற்றி பேசணும். ஸோ அடினோமயோசிஸில் வந்து அந்த கருப்பை அகப்படலம் வந்து உள்ளே போய் தெளிச்சிட்டு அந்த பவுச் ஆஃப் டக்லஸ் எம்டி ஏரியாவில் வந்து போய்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி நுரையீரல் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் வந்து இது பண்ணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவாக இது பண்ணும். எந்த செல் வந்து சேதப்பட்டிருக்கோ அதை வந்து உறிஞ்சப்பட்டு அதுக்கு வந்து நிறையா இருக்குது. இந்த ஃபாகோசைட்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கு டி லிம்ஃபோசைட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி சைட்டோகைன் இந்த மாதிரி ஒரு விஷயம் சின்ன இது நம்ம ரத்தங்கள்லேயே இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம உடல்லேருந்து அந்த ரத்தத்தின் வழியாக அதை உறிஞ்ச அந்த எதிர்ப்பு வினையை ஆற்றி சரி பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சிறந்த விஷயம். நம்மளோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி தான் டெவலப் பண்ணும். அதில் ரொம்ப அருமருந்தான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்லக்கூடியது அரி நெல்லிக்காய் கிடையாது, நம்ம சொல்லக்கூடிய அந்த காட்டு நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா, பெரிய பெருசு பெருசாக தான். ஸோ அதில் விட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது, அது வந்து இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை வந்து நல்லா வந்து வளர்க்க வந்து செய்யும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் அப்படின்னோடனே நாங்கள் நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்றோன்னு சொல்லி இந்த ஊறுகாய் போட்டு சாப்பிட்றது, அது மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேன் நெல்லிக்காய் அப்படின்றாங்க. தேன் நெல்லிக்காய்ங்கிறதுலாம் சுத்தமாக சக்கரப்பாகு தான், அதை வந்து இது பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு வேக வைக்கிறப்பையே அதில் இருக்க சத்துக்கள் போயிடும். விட்டமின் சி மற்றும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதை வேக வைக்கிறப்பையோ இல்லை அது எண்ணெயில் சேர்க்குறப்பையோ என்ன ஆகும்னா விட்டமின் சி போயிடும். நாங்கள் விட்டமின் சி எடுக்கிறோன்னு சரி லெமன் சாதம், யூஸ்வலாக லெமன் சாதம் கூட கிளறுனா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில்லாம் அந்த லெமனை சேர்க்கணும் தவிர, லெமனை எண்ணெயில் ஊற்றி அதை அப்படியே நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க விட்டமின் சி போயிடும். ஸோ அந்த மாதிரி நெல்லிக்காயை அப்படியே நம்ம கன்சியூம் பண்ணும், சும்மாவே நெல்லிக்காயை வந்து சாப்பிடலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை வந்து ஜூஸஸாக வந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாறுகள் இருக்குது, அதை விட ரொம்ப இது பெஸ்ட் வந்து நம்ம ஜூஸஸாக சாப்பிட்றது. என்ன டாக்டர் என்ன பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெல்லிக்காய் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சளி பிடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது, இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்க கண்டிப்பாக நெல்லிக்காய் வந்து சாப்பிடலாம். சப்போஸ் அவங்க உடல் வந்து உஷ்ணமாக, ஏன்னா இந்த சைனுசைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம்தான். ஸோ ஒரு உஷ்ணம் இருக்குது அப்படின்னா அதை அணைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது தண்ணி இந்த மாதிரி தெளித்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆவி வரும், அந்த ஆவி வந்து உடல் உஷ்ணமாகும், அதுக்கப்புறம் நீர்த்தன்மை வரும். அதே மாதிரி விஷயம்தான் இந்த விட்டமின் சியும் பண்ணுறது. பட் அது அந்த என்ன அந்த அலல் இருக்கோ அந்த குற்றம் இருக்கோ அதை கண்டிப்பாக தணிச்சிரும். இது எந்த பிரச்சனையும் இல்லாத உங்களுக்கு இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது, அதில் இருக்க நார்ச்சத்து எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் நார்ச்சத்துகள் இருக்கனால உணவு குழாயை வந்து துரிதப்படுத்தும், நல்லா வேலை செய்வதும், அப்போ நல்ல பாக்டீரியாக்கள் வரும். வயிறு அந்த உணவு குழாய் சீராக இருந்தாலே எந்த பிரச்சனையும் எந்த நோய்களும் வராது. அதே மாதிரி அதுக்கு வந்து பித்தத்தை வந்து சமப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது. இந்த விட்டமின் சியான அந்த நெல்லிக்காயை எடுக்கிறப்ப இந்த அல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் புரோட்டீனை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ண வைக்கும். அதிகமாக உற்பத்தி பண்ண வைக்கும் அப்படிங்கிறத விட என்ன அப்படின்னா அதோட அளவுகளை வந்து அந்த ஷேப்பை வந்து அது மெயின்டைன் பண்ணி அது கல்லீரல்லேருந்து நுரையீரலுக்கு வந்து போவதற்கு நல்ல வழிவகுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நெல்லிக்காயை எடுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஜூஸஸாக எடுக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கன்சியூம் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு சிஓபிடி வந்துருச்சு, இல்லை வேறு நுரையீரல் சார்ந்தது, அது ஆஸ்துமாவா பிராங்கியல் ஆஸ்துமாவாக இருக்கட்டும், இல்லை க்ரானிக் பிராங்கைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை நிமோனியாலேருந்து வெளிவந்தவங்க. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 வந்தவர்களுக்கு வந்து சில பேருக்கு நிமோனியா அட்டாக் வரலாம். ஸோ நிமோனியா அட்டாக் வந்துட்டு அவங்களோட நுரையீரலில் வந்து சில பாதிப்புகள் ஏற்படும், ஒரு வலுவழுப்பு தன்மையெல்லாம் வரும்.
ஸோ அவங்கெல்லாம் ஆஃப்டர் தட் அதுலேருந்து வெளிவரப்பையோ இல்லை இந்த மாதிரி அட்டாக்ல இருக்கப்பையோ சைனஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காய் சாரோட கொஞ்சம் மிளகுத்தூள் லைட்டாக உப்பு சேர்த்து அவங்க குடிக்கிறப்ப கண்டிப்பாக அந்த கபத்தன்மை கபத்தன்மையே முறுக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது அந்த ஒரு இது அவங்களுக்கு வராது அந்த சளி பிடிக்கிற தன்மை மாதிரி அவங்களுக்கு அது எந்த கேடும் இருக்காது. ஸோ அது மாதிரி இதற்கு ஒரு அருமருந்து அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். நெல்லிக்காயை எடுத்தவங்களுக்கு ஒளவையாருக்கு எப்படி அதிகமானு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நெல்லிக்காய் வந்து ஒரு அருமருந்தான ஒரு விஷயம். ஓகே மேம், நிறைய விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேம். உங்களை நேரடியாக வந்து பார்க்குறது தான் எங்கே வந்து பார்க்கலாம், உங்கள் கேம்ப் டீடைல்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஷூரா, நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை சென்னையில் இருக்குது, எல்லா நாட்களும் அங்கே இருப்பேன் எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மட்டும் நம்ம திருவள்ளூரில் ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட கிளை மருத்துவமனை அங்கே இருக்குது. ஸோ அங்கே காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வந்து இருப்பேன். ஸோ திருவள்ளூர் அதே மாதிரி வெள்ளூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணியில் இருக்கவங்க அங்கே வந்து அவங்க பார்த்துக்கலாம். வர்றப்போ அவங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். மாதம் இருமுறை வந்து நமது கோயம்புத்தூர் திருச்சி மதுரை. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா விசிட் வந்து பண்ணுவேன் கன்சல்டேஷனுக்காக. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வரும் 13-14 நாள் வந்து அங்கே போகிறேன். 13-14 வந்து கோயம்புத்தூரில் வந்து விசிட் இருக்கு சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்து 14 காலை 8 மணியிலிருந்து 1 மணி வரை வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து கன்சல்டேஷன் இருக்குது. மாலை 5 மணி முதல் 8 மணி வரை வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து கன்சல்டேஷன். ஸோ அங்கே அருகாமையில் வந்து பார்க்குறவங்க அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பேர் வந்து ராஜிங்க. ஓகே ராஜி, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு? வயசு 39. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஆ சரி மேடம். ஆ வணக்கம் ராஜி, சொல்லுங்க. ஆக்சுவலாக எனக்கு 2 இயர்ஸ் பேக் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு. ஓகே, அது வந்து நான் டாக்டர்கிட்ட காமிச்சேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன், பட் அது எனக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல. ஓகேம்மா, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து 2 வருடமா காலமா இருக்குங்கிறீங்க, எப்படி மாதம் முழுதும் இருக்குமா? ஆமாம் மேடம், மாதம் முழுதும் இருக்கும். வேற உங்களோட உள்ளாடைகள்ல படிகிற மாதிரி இருக்குமா? ஆமா, உள்ளாடைகள்ல கொஞ்சம் லைட்டா படிகிற மாதிரி சளி மாதிரி இருக்கு. ஓகே, துர்நாற்றம் இருக்குமா? அந்த அளவுக்கு இல்ல மேடம். ஓகே, மஞ்சள் நிறமா இருக்குமா? சில டைம்ல எனக்கு அந்த மாதிரி மஞ்சள் நிறத்துல இருக்கு, சில டைம்ல நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. உடல் உஷ்ணம் அதிகமா இருக்காமா? அப்படின்னு சொல்ல முடியல மேம், சில டைம்ல எனக்கு ஹீட் ஆகுது, சில டைம் கோல்டாவும் இருக்கு. மருத்துவர்கள் என்ன காரணம் சொன்னாங்க உங்களுக்கு? அது வந்து அந்த கர்ப்பப்பை அந்த மவுத்துல வந்து லைட்டா புண்ணா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாகமா, கர்ப்பப்பை வாயில வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஜைனல் செக்ரீஷன் இந்த வெள்ளை வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னா வெளியிலேருந்து எந்த கிருமிகளும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து ஏற்படுது. ஸோ அது வந்து கிருமிகள் போச்சுன்னா அதை வந்து வாஷ் அவுட் பண்ணுறப்ப அது வெளியே வரும், அதனாலையும் வெள்ளை படலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பைக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, கர்ப்பப்பைக்குள்ளே ஏதாவது கட்டிகள் இருக்குது, இல்லை கர்ப்பப்பையை ஒட்டிய பகுதிகளில் அந்த பவுச் ஆஃப் டக்லஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி, இல்லைனா அப்பண்டிசைட்டிஸ் அதனால, இல்லைனா பிஐடின்னு சொல்லுவாங்க பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இதனால எதனால இருக்கு அப்படின்னு பார்த்து, ஏன்னா அங்கே இருந்தா கூட இங்கே தான் அந்த கர்ப்பப்பை வாயில் அது புண் மாதிரி காமிக்கும், அந்த மாதிரி பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக சரியாயிடுமா. உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள். நன்றிமா. தேங்க்யூ கால் பண்ணதுக்குமா. டாக்டர் வந்து 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லும் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.